எல்லாருக்கும் வணக்கம். பூதமங்கலம் போஸ்ட். விஜய் முரளி தன்னுடைய வாழ்த்துறை முன்னுரையில் வாங்கினார். மறுபடியும் அத்தனை பேர் பேரையும் படிக்க வேணாம் சார், இது கட்சி மீட்டிங் மாதிரி ஆகிடுது. சில சமயம் கட்சி மீட்டிங்கில் கீழே உட்காந்துருக்கிறவோட மேடையில் இருக்கிறவங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க. நம்முடைய அன்பு நண்பர் கருணாநிதி கூட பேசினார், எக்ஸாமினெல்லாம் பற்றி சொன்னார். அவருக்கு இருக்கும் திறமைக்கு அவர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே எழுதியிருக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னிக்கில் அவர் பாஸ் பண்ணியிருக்கலாம். ஓ, ப்ரொஃபஸராக இருக்காரா? சரி, அப்போ நடத்தலாம் அந்த மாதிரி எக்ஸாம். அவர் இந்த படத்தை பார்க்கும்போது இது ஒரு ஜாதிய ரீதியான கதையா இல்லை அரசியல் ரீதியான கதையா அப்படிங்கிறத தெரியுது. கேட்டேன், இதில் ஜாதி கிடையாது, அரசியல் மட்டும் அப்படின்னார். அரசியல் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் அரசியல் இருக்குது. மாமியார் மருமகளுக்குள்ள அரசியல் இருக்குது, அண்ணன் தம்பிக்குள்ள அரசியல் இருக்குது, எல்லாருக்கும் அரசியல் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்பொழுதே நமக்கு அது அது அதோடைய ஃபீல் நமக்கு தெரியும். ஒரு கிராமத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அதில் நம்பிக்கை துரோகம் தான். இதில் இதை பார்த்த வரைக்கும் எனக்கு இது நம்பிக்கை துரோகத்தை வச்சு நட்புக்குள்ள அரசியல் இருக்கலாம், ஆனால் நட்புக்குள்ள அரசியல் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஒரு நல்ல விஷயந்தான், மிகச்சிறந்த. இது வந்து டைம் பார்த்து ரிலீஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். சில பேர் 10 தியேட்டர் கிடச்சிருது சார் அப்படிங்கிறார். 10 தியேட்டர் கிடச்சா கூட ஒரு ஷோ தான் கொடுக்குறாங்க. அப்படின்னா 10 தியேட்டரில் ஒரு ஷோனால் 10 ஷோ ஆகுது. அதுவும் 100 பேர் ஷோ, 150 பேர் டிக்கெட்டு அப்படிலாம் கொடுத்தா 9000 ரூபா 8000 ரூபா வரும். அப்படி 10 ஷோனால் 1 லட்சம் ரூபா கலெக்ட் ஆச்சுன்னா, நான் சாயங்காலம் ட்ராமா போட்டாலே 1.5 லட்சம் ரூபா கலெக்ட் ஆகுது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஆனால் குறைஞ்சபட்சம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண படத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபா வருமானம் வந்ததுன்னா அந்த அடுத்த படத்தை எப்படி எடுப்பாங்க அந்த தயாரிப்பாளர்? இப்போது சொன்னார், என்னுடைய நாடகத்தை போட்டு பிஆர்ஓ சங்கம் வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணது பெருசில்ல, அந்த ஃபண்டை இன்னும் அப்படியே வச்சுருக்கேன்னு சொன்னார். அது நான் ராஜன்லாம் இங்கே உட்காந்துருக்கிறதுனால சொன்னாரான்னு தெரியாது. இல்லை இல்லை, காரணம் என்னென்னா, நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து வந்திருக்கோம். ஒரே ஒரு கையெழுத்தில் ஒரு ஸ்டேட்டையே வசித்தின சீஃப் மினிஸ்டர்லாம் இருக்காங்க. இங்கே ஒரே செக்கில் 13 கோடி ரூபாயை காலி பண்ண சங்கம் நாங்கள். அதில் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறோம், கை தட்டுறீங்க. அதாவது ஃபேஸ்புக்கில் அப்படி தான் ஒருத்தன் போட்டிருப்பான், திடீரென்று என் தந்தை இறந்து விட்டாருன்னு 1000 லைக் வரும். அவங்க தந்தை அவங்க என்ன தப்பு பண்ணார் அவர் பாவம். ஃபேஸ்புக்கில் லைக் போடணும்னு நமக்கு ஒரு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி. ஸோ நான் அந்த பிஆர்ஓ சங்கத்தை வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏனென்றால் அதில் நேர்மையான நிர்வாகிகள் வந்த ஒரு காரணத்தினால்தான் போட்ட பணம் அப்படியே இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே இதில் தயாரிப்பாளர்கள் எல்லாருமே படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு படம் எடுக்குவாங்க. ஆசை படுறது வேறு, இது ஒரு வியாபாரம். இந்த வியாபாரத்தில் இது வரைக்கும் சென்ற வருஷம் மற்றம் 400 கோடி ரூபாய் தமிழ் படத்தில் நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு தானே, அந்த தயாரிப்பாளருக்கு தானே இந்த நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. நேற்றுக்கு முந்தா 2-3 நாள் முன்னாடி நடந்தது மிகப்பெரிய சோகம். 3 உயிர்களே பலியாயிடுச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய திரைப்படங்கள், 3 பேர் செத்து போயிட்டாங்க. 3 கோடி ரூபா கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க, இன்சூரன்ஸ் பணம் வரும், ஆனால் அந்த உயிர் வருமா? 34 வயசு, 35 வயசு, 50 வயசு, அந்த உயிர் திருப்பி வராது இல்லையா? ஆனால் அவங்க எதுக்காக உழைச்சாங்க? பல கோடி பேரை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு தொழில் இருக்கிறவன் அவன் உயிரை விட்டுட்டான். சர்க்கஸ் பார்ப்போம், முன்னாடியெல்லாம் சர்க்கஸில் அப்படியே பல்ட்டி அடிப்பாங்க, திடீர்னு ஒருத்தன் விழுந்துடும் போது அப்படியே ஒவ்வொன்று கத்துவாங்க, ஆனால் கீழே நெட் இருக்கும், ஒரு மாதிரி ஏந்துருவாங்க போயிடுவாங்க. பட் சினிமா வந்து கீழே நெட் இல்லாமல் மேலேந்து குதிக்கிற ஒரு பிரச்சனையான ஒரு தொழில் தான். ஸோ அப்படி வந்திருக்காங்க 3 நண்பர்களாக, பிரதர்ஸ், 3 பிரதர்ஸ் வந்திருக்காங்க.
அந்த பிரதர்ஸ் இதே போல் ஒற்றுமையுடன் தொடர்ந்து பல படங்கள் எடுக்க வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். எப்போவுமே இவ்வளோ ரெட் லைட் எரியுதுன்னா மேக்சிமம் இன்றைக்கி நிறையா கேமராஸ் வந்திருக்கு. ஸோ நைட்டே அப்லோட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நாளைக்கு கார்த்தால் பார்த்தா தெரியும் ராஜன் யாரை திட்டிருக்காரு என்ன பிரச்சனை. இந்திய தமிழ்நாட்டினுடைய பரபரப்பான நான் வத்தி குச்சிடா அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு கொளுத்தி போட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் எனக்கு தெரியும், எனக்கு ராஜன் அவர்களை 40 வருஷமாக பழக்கம். இந்த மனசுக்குள்ளே ஒன்றை வச்சுக்கிட்டு அப்படியே போனால் போகுது அப்படி இப்படின்லாம் பேசுகிற வழக்கமே கிடையாது. அண்ணே இதை பற்றி சொல்லாதீங்க அப்படின்னா சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு இந்த விஷயத்தை அவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருங்கிற அளவுக்கு சொல்லிட்டு போயிடுவார். பட் இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் திருட்டு விசிடிக்காக தனிப்பட்ட முறையில் போராடின ஒரு மாவீரன்னா அது ராஜன். அதில் எவ்வளோ அந்த அரசியல் குறுக்கீடுகள் வரும், எல்லாத்துலேயும் வருமே, எல்லாத்துலேயும் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஒரு முறை துண்டை கட்டிக்கிட்டு காந்தி மாதிரி போராடினார். வேணாம்ப்பான்னு சொன்னாங்க. அப்போ அவரோட வயசில் பெரியவங்க இதெல்லாம் எதுக்கு, நாங்கள் சில பேர் பப்ளிசிட்டிக்கு நாங்கள். நான் அதை மதித்தேன். ஒரு தடவை முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்தபொழுது இவர் நான் வந்து மேடையில் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லணுன்னாங்க. அப்போ அலோவ் பண்ணல. நான் என் ட்ராமா என்ன ஸ்கிரிப்டுன்னு சொல்லாதனால அப்படியே ட்ராமாவில் ஒரு கேரக்டர் மாதிரி வந்து அவரை சொல்ல சொல்லிட்டேன். பிகாஸ் அவ்வளோ தூரம் அவர் வந்து ஒரு போராடி இருக்கார் இண்டஸ்ட்ரியில். இன்றைக்கும் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னு போராடுறவங்களை எத்தனையோ பேர் தோங்கி பாக்யராஜ் உட்காந்துருக்கிறார். பாக்யராஜை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும், எழுத்தாளர்களுக்காக உண்மையிலேயே போராடக்கூடிய ஒரு தலைவர். இது திருட்டு கதை அப்படின்னா அதற்கு அந்த திருட்டு கதைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய நிறுவனங்கள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாத இது திருட்டு கதைன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிவிட்டு அந்த உண்மையை சொல்லி மரியாதையாக அந்த எழுத்தாளருக்கு இந்த பணத்தை கொடுத்துருங்கன்னு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்மகன். அவர் படங்கள் நகைச்சுவையாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் முருங்கைக்காய் இன்றைக்கி பாப்புலராக இருக்குனாலே தாய்மார்களுக்கே முருங்கைக்காயை அறிமுகப்படுத்திய தலைவர் அவர். அந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கும் பொழுது இது எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி இப்போ அடுத்தது இப்போ தயாரிப்பாளர் சங்க தேர்தல் வருது. யார் தலைவராக வந்தாலும் எந்த குழு வந்தாலும் ஒரே ஒரு விஷயந்தான் நான் கேட்டுக்க ஆசைப்பட்றேன், பத்திரிகையாளர்களுக்கும் சொல்கிறேன். இன்றைக்கு வந்து நம்மளுடைய ஆந்திரா திரைப்பட சம்மேளனம், நம்முடைய ஆந்திராவில் இருக்கக்கூடிய சேம்பர் ஆகட்டும், தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஆகட்டும், 3000 ரூபாய்க்கு இது கொண்டு வந்திருக்காங்க. கியூப் 3000 ரூபா ஒரு தடவை கட்டினா போகும், ஒவ்வொரு ஷோக்கும் கட்ட வேண்டாம், பட்டின பட்டத்தை திருப்பி வாங்குறதா வேண்டாமா, முடியுமா முடியாதா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு எந்த பெரிய படம் ரிலீஸ் ஆனாலும் அன்றைக்கி கண்டிப்பாக ரெண்டு சின்ன படம் ரிலீஸே ஆகி ஆகணும். அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எந்த துறையில் எந்த ஒரு சங்கம் இருந்தாலும் அந்த துறை வளர வேண்டும் என்று தான் அந்த சங்கம் ஆசைப்பட வேண்டும், உழைக்க வேண்டுமே தவிர அடுத்தவன் உழைச்ச முன்னுக்கு வரணும்னு சொன்னால் அது வந்து கூடடுக்கும் கோடாலி காம்பாகத்தான் பார்க்கப்படும். அதனால் அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் சங்கம் தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. அதற்கு என்னால் ஆன முயற்சி என்ன உண்டோ, ராஜனும் அப்படி தான் போராடுவார். ஆனஸ்டான குரூப் ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. ஒரு தடவை சரியான பைலாஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டால் அதுக்கப்புறம் இருக்கிறவங்க அதை சரியாக செய்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு அன்றைக்கே சொன்ன ஒரு விஷயம், அதாவது ஒரு ஒன்றை பார்த்துட்டு மக்கள் அழுதாங்கன்னா, ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு மக்கள் அழுறாங்கன்னா அது டிவி தொடர், அது எடுத்தவனே அழுதா அது சினிமா ப்ரொடியூசர். அப்படி தான் இருக்குது. ஏன்னா இப்போ ப்ரொஜெக்ஷன் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் வருமா, போட்ட பணம் வரலன்னா நஷ்டம் தானே. நஷ்டங்கிறத வந்து பரவாயில்லண்ணே போச்சுன்னு இட்ஸ் ஓகே இப்படி எப்படி வேணால் சொல்லிக்கலாம், ஆனால் நஷ்டம் நஷ்டம் தானே. அந்த நஷ்டம் இனிமேல் ஏற்படக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு 2021 அதிசயம் நடக்கும். நான் சொல்கிற அதிசயம் வந்து இந்த நஷ்டம் ஏற்படாத திரைப்படத்துறை. புரியுது எல்லாருக்கும் என்ன சொல்கிறோமோ, அதுவும் அரசியல் படம் தானே, அதனால் புரியுது. அதனால் அந்த நஷ்டம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய அதிசயம் நடப்பதற்கு உண்டான அனைத்து என்ன எடுத்து நாங்கள் சேர்த்து செய்கிறதுக்காக இருக்கும். மக்களுடைய ஒத்துழைப்பும் தேவை. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தயவு செஞ்சு இந்த
ஃபோன்லேயே படம் பார்க்குறேன், இதில் டிவிடியில் பார்க்குறேன், அதை மட்டும் வச்சுக்காதீங்க. படம் பிடிச்சா தேட்டரில் பாருங்கள், இல்லை உலக தொலைக்காட்சியில் முதல் முதலாக போடுவாங்க, அன்றைக்கி பாருங்கள், அவ்வளோதான். அதுக்காக சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக படத்தை, இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தா தான், இந்த இத்தனை பேரை அழைத்து இவ்வளோ தூரம் பெருமைப்படுத்திய தயாரிப்பாளரை நீங்கள் பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். அனைவருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு டைரக்டர் ரஜன் சார் அண்ட் ப்ரொடியூசர் விஜயன் சார், தேங்க்யூ. பூதமங்கலம் போஸ்ட், ஐ டோன்ட் நோ தமிழ். தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்ஸ் டு மீடியா, தேங்க்யூ. அன்பிற்கும் மரியாதைக்குரிய எங்கள் திரையுலகின் ஜாம்பவான், தமிழ் திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர், அருமைக்குரிய சகோதரர் பாக்யராஜ் அவர்களே, என் அருமை சகோதரர், கவின்மிகு கவிஞர் பிறைசூடன் அவர்களே, என் அருமை தம்பி ஜாக்குவார் தங்கம் அவர்களே, இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள், எங்கம்மா பொன்கோ சந்திரபோஸ், பொன்கோ சந்திரசேகர், பொன்கோ விஜயன் ஆகிய அனைவருக்கும், இயக்குனர் உள்ளிட்டவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பூதமங்கலம் போஸ்ட், பூதமங்கலம் என்று சொல்லுகிற பொழுது இந்த டம்ளரில், இந்த டம்ளரில் அவன் குடிக்கணும், இந்த டம்ளரில் நான் குடிக்கணும், வேறு எவனையும் இந்த டம்ளரில் குடிக்க வைக்காதரான்னு சொல்லும்போதே, அங்கே தாழ்த்தப்பட்டவன், உயர்த்தப்பட்டவன், இந்த டம்ளருக்குரிய தகுதி உள்ளவன் இவன், அந்த டம்ளருக்குரிய தகுதியுடன் அவன் என்று பிரிக்கப்படுகிறதால், அந்த ஜாதி பூதம் இந்த மங்களத்திற்குள்ளே வந்ததா இல்லையா என்றது டைரக்டர் தான் சொல்லணும். அங்கே மங்களமே இருக்காது, ஜாதி வெறி இருக்கிற இடத்துல மங்களங்கள் இருக்காது, அமங்களங்கள் தான் இருக்கும். ஆகவே ஜாதி வெறி இருக்கக்கூடாது. மனிதனை நேசி, மக்களை நேசி, பெற்ற தாய் தந்தையை நேசி, அண்ணன் தம்பிகள் நேசி, அப்படியே ஒன் உறவு பரவட்டும், மக்களிடத்தை செல்லட்டும், மக்களுக்கு தேவையான உதவிகளை செய். மனித நேயம், மனிதாபிமானம், மனித தர்மம், ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஆடைகள், உள்ளாடைகள் இவை. வெளியாடை பட்டோ வேற எந்த சில்கோ என்பதெல்லாம் அல்ல, எவ்வளவு உயர்ந்தது என்பது மரியாதை இல்லாதது. மனிதனின் மானத்தை மறைக்கக்கூடியது, மானத்தை காப்பாற்றக்கூடியது மேலாடை. ஆனால் மனிதனையே காப்பாற்றக்கூடியதுதான் மனிதாபிமானம், மனித நேயம், மனிதர்களை நேசிப்பது, மனிதருக்கு தர்மம் செய்வது, மனித தர்மம். இது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் உயர்ந்தவர்கள், மகான்கள். தனக்கென வாழ்பவன் ஆத்மாவுக்கு சொந்தக்காரன். ஆத்மா ஒவ்வொருத்தருக்கு தனக்கென வாழணும், வாழலாம், தப்பில்லை. தனக்கெனவும் பிறர்க்கெனவும் வாழ்பவன் புண்ணியாத்மா, புண்ணியம் செய்பவர்கள். ஆனால் தனக்கென வாழாது, தன் கொடுப்பதை பாராது, பிறருக்காக மட்டுமே தியாகம் செய்கிறானே, அவன்தான் மகாத்மா. தென்னாட்டு மகாத்மா பெருந்தலைவர் காமராஜ் மக்களுக்காக வாழ்ந்தவர், காந்தி மகான் மக்களுக்காக வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட மக்களை, மனிதர்களை, மகான்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எல்லாம் கலப்படமாகிவிட்டது. மனிதர்களிலும் கலப்படம், கலப்படம், லஞ்ச கலப்படம், ஊழல் கலப்படம் பெருகிவிட்டது. அதையெல்லாம் சிலவற்றை ஜாதி வெறி, ஊர் தகராறு, இதெல்லாம் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி ராஜன் மலைச்சாமி இயக்கம், எழுத்து, ஹீரோ எல்லாத்தையும் பொறுப்பேற்று பண்ண நிறைவாக பண்ணியிருக்கார், நிறைவாக பண்ணியிருக்கார். அவரை பார்த்தாலே அமெரிக்க நடிகன் அர்னால்டு அப்படி இருக்கார். நான் சும்மா உடம்பு அப்படி தொட்டு பார்த்தேன், அப்படி போகிற வழியில் இரும்பினால் செய்ய போட்ட போல் இருக்கிறது, ஆனால் இதயம் வந்து தசையினால் ஆனது தான். உடல் இரும்பாக இருக்கட்டும், ஆனால் இதயம் தசையினால் தான் அது அடிக்கடி டப் டப் என்று சுருங்கும்.
ஆக இந்த படத்தில் எந்த குறையும் எனக்கு தெரியவில்லை. எல்லாம் புதுமுகம், எல்லாம் எண்முகம். அது 800 துறைமுகம், 800 பகுதியை வாழுகிற என் சகோதரர்கள் எல்லாம் நாம் அண்ணாறுப்பேட்டை, அப்படியே திருவத்தூர், 800, புது அண்ணாறுப்பேட்டை எல்லாம் நம்ம சகோதரர்கள் தானே. என் தம்பி எர்ணாவூர் நாராயண் அண்ணாறுப்பேட்டிலேருந்து நான் 800க்கு அனுப்புனேன். அப்புறம் அங்கேருந்து அதை விட்டுட்டு வாப்பா தொழில் அதிபர் ஆக்கன்னு நான் தான் தொழில் அதிபர் ஆக்கினேன். அந்த எர்ணாவூர் நாராயண் இன்றைக்கும் என்னை ஒரு என் அண்ணன் தான், என் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கியவர் என என்னை நன்றியோடு சொல்வார். அவர் வாழ்க்கையில் எம்எல்ஏ ஆனார், கட்சி தலைவராகி பெரிய லெவலில் இருக்கார். நாம் காட்டிய வழி அப்படி. என் தம்பிகள் இன்றைக்கு சினிமா படம் எடுத்துட்டாங்க, இப்போ என்ன வழி காட்டுறதுன்னு எனக்கு தெரியல சார். ஏன்னா படம் எடுத்துட்டீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க, அற்புதமாக இருக்குது. ஆனால் இந்த நாட்டு பைத்தியக்காரங்க இந்த நடிகர் இருந்தால் தான் நான் போவேன், 1000 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போவேன், 300 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போவேன். என் அம்மா அப்பா ஜுரமாக படுத்திருந்தால் மாத்திரை வாங்கி கொடுக்க மாட்டான், தாய் தந்தைக்கு சோறு போட மாட்டான். ஆனால் அவர் விரும்புகிற நடிகருக்கு 300 ரூபா 500 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போவான். அது எதுக்கு கை தட்டுறீங்கன்னே தெரியல. நான் வாங்கிட்டு போவேன்றியா? இல்லை, எங்கள் அம்மா அப்பா தான் என் தெய்வம், முதல்ல அவங்கள கவனிச்சுட்டான். நான் விரும்புகிற யாரை வேணா கவனிப்பேன்னா நீ தான் மனுஷன். முதல்ல தாயும் தந்தையும் தான் முதல் தெய்வம். இதை கேட்டான் கைத்தட்டுங்க சார், அது எனக்கு இல்லை அவனுக்கு. இந்த எடிட்டிங்லேருந்து சார், நடித்த புதுமுகம் எல்லாம் யாரும் பழையாளே இல்லை, ஒரு சின்ன குறை கூட தெரியல, ஒரு சின்ன குறை கூட தெரியல. ஆனால் ஒரு குறை தான் எனக்கு தெரிஞ்சது, ஒரு தொடையை முழுசாக மறைச்சிட்டிங்களே அந்த பாட்டில். ஆனால் அதில் ஏதோ ஒரு மான பிரச்சனையை வச்சு கொஞ்சம் ஓர வஞ்சனை இல்லாமல் ஒரு பக்கம் மட்டும் ஏதோ பண்ணிங்க. அது சில இளைஞர்களுக்கு பிடிக்கும், எங்களை போல் ஆளுக்கு ஜாக்குவார தங்கத்துக்கு எப்படின்னு தெரில. நல்லா இருந்தது. ஒன்றும் எனக்கு குறையே தெரியல சார், எந்த விரசமும் இல்லை. எனக்கு விரசம் இல்லாமல் படையிடுங்க யாராக இருந்தாலும். என் தாய்மார்கள் வந்திருக்காங்க, நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் தியேட்டரில் படம் பார்க்கும்போது கூச்சப்படாமல் வெக்கப்படாமல், அட பாவி படம் எடுக்கிறான் பாரு நாசமாக போக அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம் தமிழ் பண்பாடு உலகில் உயர்ந்தது, நம் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு உலகத்துக்கு வழிகாட்டுவது, அந்த பண்பாடு எந்த வகையில் சீரழிந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ வர்ற செய்திகள்லாம் பார்த்தா நெஞ்சு பதறு சார். ஒரு அப்பாவாக இருந்து இப்போ தாத்தாவாகி வரும்போது என் பேர குழந்தைகள் எப்படி இருக்குமே எனக்கு தெரியல சார். முந்தா நாள் பத்திரிகை படிக்கிறேன், இந்த கரூர் பக்கமாக எந்த பக்கம் தெரியல, கேர்ள்ஸு பீர் பாட்டில் வாங்கிட்டு போய் அதெல்லாம் அறிஞ்சு வச்சுக்கோ. அரியலூர் உள்ள சார் குழந்தைங்க, பெண் குழந்தைகள் 16-18 வயசு பிள்ளைங்க பீர் சாப்பிட்ருக்கு சார், காலேஜை சாப்பிட்றாங்க, போதை அடிக்கிறாங்க. என் கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறேன், உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், இந்த வருவாய் 30,000 கோடி வருவாய்க்காக என் மக்களை அழிக்காதீர்கள். தாலிக்கு தங்கம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குடியை கொடுத்து தாலி அறுக்காதீர்கள். இது வேண்டுகோளாக வைக்கிறேன், வருவாய் வேறு எந்த வகையில்லாம் தேடுங்க, எத்தனையோ வழி இருக்கு. பெருந்தலைவன் காமராஜ் தேடி கொடுக்காத வருவாயா? பிராந்தி கடை நடத்தினாரா காமராஜ்? பள்ளிக்கூடங்கள் திறந்தார், கள்ளுக்கடைகளை மூடினார். பள்ளிக்கூடங்கள் எங்கெங்கல்லையோ திறந்தார். அப்படி படித்தவன் தான் சார் நான். அப்பா 4 வயசில் செத்து போயிட்டார், அம்மா அனாத, உலகமே தெரியாது, படிக்க தெரியாத ஒரு தாய். இதே வண்ணாறுப்பேட்டையில் அப்போல்லாம் குலகாரம் பேட்டை, வண்ணாறுப்பேட்டை ஒரு மாதத்துக்கு 2 கொலை தான் நடக்கும், அப்படி உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு தாய், படிக்காத தாய், 4 பிள்ளைகளை புருஷன் இறந்துடுறாரு எங்கள் அப்பா. அப்படி படிக்க வச்சு சார் எங்களை. நான் அப்புறம் டீச்சர் ஆகிட்டேன், டீச்சர் ஆன பிறகு தான் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றமாச்சு. அப்படி காப்பாற்றினாங்க சார். இன்னைக்கு எல்லாரும் அப்பாலாம் குடிச்சு குடிச்சு சாரா சார், எங்கள் அப்பா இயற்கையாக இருந்தார், விதி அதை சொல்ல. ஆனால் இப்போ விதி அது இல்லை சார், சதி. பிராந்தி கடைகளை தெரிந்து அடிக்ட் ஆகி பிளாட்ஃபார்த்தில் விழுந்து கிடக்கிறான் சார். தாய்மார்கள் கூட சிலர் இப்படிப்பட்ட பழக்கத்துக்கு 30% கேர்ள்ஸ்
தாய்மார்கள் இந்த மாதிரி பழக்கத்துக்கு ஆகிறாங்கன்னு சொல்றாங்க. என் குடும்பத்தை காப்பது குலவிளக்காக விழும்பது, குடும்ப குத்து விளக்கு அணையாமல் காப்பது என் தாய்மார்கள் தானே. புருஷன் எப்படி கெட்டு போயிருந்தாலும் இந்த குடும்பத்தை காப்பாத்துறது தமிழ் தன்பாடு மிக்க என் தாய் தானே. அந்த தாய்மார்களை இன்னைக்கு கொஞ்சம் பேர் இப்படி கெட்டு போனா எதிர்கால குடும்பத்தை யார் காப்பாத்துறது? இந்த அரசாங்கம் கொஞ்சம் நின்று பார்க்கணும் சார். வேற ஒன்றும் இல்லை, நான் வேறு கட்சி வேற கட்சிக்காரன், இங்கே அரசியல்லாம் பேசலை. என் தமிழ் குடும்பங்களை காப்பாத்துங்க. ஒரு குடியால குடும்பங்கள் அழிஞ்சு போயிட்டே இருக்குது. 18 வயசு பையன் சார், 16 வயசு மாணவன் சார் கஞ்சா அடிக்கிறான் சார். இப்போ அவன் எதிர்காலத்தில் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? இப்போ தமிழ்நாட்டுக்கு ஏறக்குறைய 1 கோடி வட இந்தியர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. வட இந்தியில் இளைஞர்கள் அங்கே அப்பா அம்மா விட்டுட்டு இங்கே வந்து வேலை பார்க்குறான். ஏன் இங்களை இளைஞர் இல்லையா? தமிழ்நாட்டை இளைஞர் அழிஞ்சா போயிட்டான் இல்லை? அழிச்சிட்டீங்க. இலவசங்களை கொடுத்து 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 இதான் 20 கிலோ அரிசி தான் வருது. நம்ம எது உழைக்கணும்னா அட பாவி, இலவசத்தால் உடம்பு வளர்க்காதற. இலவசங்கள்ல வேணாம், உழைச்சி சம்பாதிப்போம். அதில் வர்ற காசை நீ பலருக்கு உதவி பண்ணு. குழந்தைங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்து படிக்க வை. சில வசதி இல்லாத தாய்மார்களுக்கு உதவி பண்ணு என்பதை வேண்டுகோளாக வச்சுட்டு, ஏன்னா இதிலேயே போயிடக்கூடாது, இது வேண்டுகோள் தான். இப்போ இந்த மாதிரி படங்கள், ஏன்னா நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஆலோசனைக்குள்ள இருக்கிறேன். எங்கள் பாக்யராஜ் சார் காலையில் சத்யம் தியேட்டரில் நாங்கள் ஒரு விழாவில் கலந்துக்கிட்டோம், பரமபத ஆட்டம்னு ஒரு படம். சின்ன ப்ரொடியூசர் யாராக இருந்தாலும் அவர், நான், ஜாக்குவார் தங்கம், பிரைசுடன் எல்லா சகோதரர்களும் வந்துடுவோம் சார். உங்களை வாழ்த்தணும், ஏன்னா நீங்கள் வெற்றி பெறணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நம்பி வந்துட்டீங்க, எப்படியா காப்பாற்றப்படணும். எங்கள் ஏசி போயிட்டாரா? என்ன ஏசி போயிட்டாரா? அவர் பிள்ளைங்க ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க, என்னுடைய சகோதரர் அவர். எல்லாருக்கும் நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் நல்ல மனிதர், அற்புதமான அந்த நம்ம ஏசி, 800 பகுதி ஏசி, உக்கரபாண்டின்னு பேர் அவருக்கு. ஆ இல்லை, ஆமாம், அவர் பிள்ளைகளும் ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ சார் இப்படி படம் நம்ம ஆளுங்க ஆர்வத்தோடு படம் எடுத்துடுறாங்க, எடுத்து முடித்த உடனே ரிலீஸ் பண்ண முடியல. 2 கோடி 3 கோடி படம் போட்டுட்டு முடங்கியிருக்கு. அதுக்கு எடுத்து முடித்த பிறகு எங்ககிட்ட வழி கேட்குறாங்களே. ஒரு எந்த வியாபாரம் வர்றதில்லை, ஒரு விநியோக படம் வாங்குறதில்லை, வாங்கியதை நாமே வெளியிட்டால் கூட தியேட்டர் தர்றதில்லை. அதனால் நான் தமிழக அரசை வெகுநாள் கோரிக்கை, தமிழக அரசுக்கு நான் 2வது கோரிக்கை, அதை வைக்க வைக்கிறதுனா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு 3 மினி தியேட்டர்ஸ், ஒரு 200-250 சீட் உள்ள தியேட்டரை அந்த அம்மா முதலமைச்சர் இருந்த புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க, மினி தியேட்டர் மாவட்டங்களை திறக்க போகிறேன்னு சொன்னாங்க. அதை இப்பொழுது இருக்கிற எடப்பாடியார் அவர்கள், வழியில் நடக்கிற எடப்பாடியார் முதலமைச்சர் அவர்கள், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 3 தியேட்டர் சார், சின்ன ஏசி தியேட்டர். இந்த மாதிரி ஏழை ஜனங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம சகோதரர்கள் தயாரிக்கிற படத்தை குறைஞ்ச விலையில் 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா அதுக்கு மேலே விலை இருக்கக்கூடாது. ஏழை நம்ம மக்களுக்கு பொழுதுபோக்கு இந்த சினிமா ஒண்டி தான் சார். அதனால் இந்த மாதிரி குழந்தைகள் பிள்ளைகள் நம்ம பிள்ளைங்க எடுக்கிற படத்தை அந்த ஊர் பூரா பார்த்தாங்கன்னா இந்த பணம் வந்துடும், போட்ட பணம் வந்துடும். அசல் போட்டது வந்துருச்சுன்னா போதும் சார். தம்பி ப்ரொடியூசருங்க இங்கே வாமா. இந்த படம் போட்ட எவ்வளோ போட்டிருப்போம் தம்பி? சும்மா சொல்லு, கோச்சிக்கு அது இன்கம் டேக்ஸ் வராது, அது விஜய் வீட்டுக்கு தான் போகும். சொல்லு. ஏதோ 2 கோடின்னு வச்சுங்க, உதாரணம் 2 கோடிக்கு குறைச்சி பண்ண முடியாது சார். இந்த மாதிரி நல்ல மாதிரியே பண்ண முடியாது, அது தப்பு இல்லை. அது நீங்கள் 4 கோடி சொல்லிட்டுனா இப்போ ஒரு அரை விட்டுருப்பேன். 2 கோடி 1.5 லிருந்து 2 நியாயமான பண்ண இல்லை சார், இப்போ முடியாது. அதுதான் கரெக்ட், ரைட். இந்த படம் ஓடி அசல் வந்தா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க தம்பி? வெரி குட். என் தம்பி சொன்னது என்ன? இப்போ போட்ட பணம், அவர் உழைச்சு வந்த பணம், அண்ணன் தம்பிங்க 3 பேரும் ஒற்றுமையா இருந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க, அதுக்கு உங்களுக்கு பாராட்டு. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடி அசல் மட்டும் லாபம் வேணாம் எங்களுக்கு. அசல் திரும்பி வந்தா என்ன சொன்னாரு? அடுத்து படம் தான் எடுப்பார், ரைட். எங்க பாக்யராஜ் சார் கஷ்டப்பட்டு எழுத்தாளராக இருந்து உயர்ந்து உயர்ந்து டைரக்டராகி ஹீரோ ஆகி பல படங்கள் வெற்றி படங்கள் எடுத்து அந்த வெற்றி படத்தில் வர்றதெல்லாம் தொடர்ந்து படம் தான் எடுத்தார். அவருடைய குருநாதர் பாரதி ராஜா படங்கள் எடுத்து எடுத்து வெற்றி பெற்று அந்த படத்தை இன்னும் படத்தில் தான் போட்டுட்ருக்கார். ஓம் முதல் மரியாதை ஏதோ படம் நேற்று கூட ரிலீஸ் ஆச்சு, அவருடைய சொந்த படம். நான் நடிகர்களை கேட்கிறேன்,
டைரக்டர்களை கேட்குறேன், பெரிய பெரிய சம்பளம் வாங்குறவங்கள, சின்ன சம்பளம் வாங்குறவங்கள நான் கேட்கல, 10 லட்சம் 5 லட்சம் உள்ளவங்கள கேட்கல. இந்த 100 கோடி 50 கோடி எல்லாம் வாங்குறீங்களே, நீங்கள் எந்த படத்தில் முதலீடு பண்ணுறீங்க? 35 கோடி வாங்கி முருகதாஸை கேட்குறேன், நீ எந்த படத்தில் முடிவு பண்ணுறீங்க? எங்கே எங்கள் தமிழ்நாட்டு பணம் எங்கே போகுது அப்போ? ஏன் ப்ரொடியூசர் எடுக்கிற பணம் பூரா திருப்பி இந்த இண்டஸ்ட்ரியிலே வருது? நாளுக்கு 100 தொழிலாளி பிழைக்கிறான், பெப்சி தொழிலாளர்கள். இப்போ எங்கள் பணம் லாஸ் ஆனால் கூட என் தொழிலாளிக்கு வீட்டில் சாப்பாடா, குழந்தைகள் படிப்புக்காக போகுது, அதில் எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் இல்லை சார், அவங்க பணம் எங்கே போகுதுன்னு ஒன்று, திருப்பி படம் நீங்கள் எடுத்தால் தானே ரொட்டேஷன் வரும். அடிக்கி மகாராஷ்டிராலையும் பாம்பேலையும் சொத்து வாங்கிட்டா என் தமிழ்நாட்டு பணம் எங்கே போகுது? ஒன்று அது கேள்வி தான், பதில் அவங்களால சொல்ல முடியாது. ஆனால் அது போகட்டும் சார். இப்போது தர்பார்னு ஒரு படம் நடந்தது சார், நான் சுப்ரீம் ஸ்டாரை குறை சொல்ல. அந்த படம் ப்ரொடியூசர் அகோரம் தமிழ்நாட்டுக்காரர், தமிழ்நாட்டில் தான் இருக்கார். சாரி சாரி, அது பிகில் பிகில், அது பிகில போட்டேன். சரி, பிகில விட்டுருவோம். லைக்கா சார், அவர் லண்டன் பேஸ், இலங்கைக்காரர் தமிழர், லண்டன் பேஸ் ரைட். ஏதோ வந்து பணம் தமிழ்நாட்டில் போடுறாரு, வரவேற்கிறேன். இந்த படம் ஷூட்டிங் பூரா பம்பையில் நடந்தது சார். இங்கே 35-40,000 தொழிலாளி இருக்கான் சார் தமிழ. இவனுக்கு வேலை யார் சார் கொடுக்குறது? இவ்வளோ பெரிய முதலீடு 200 கோடி 300 கோடி சொல்கிறீங்களே, இந்த பணம் தமிழ்நாட்டு பணம் பூரா பாம்பேயில் ஷூட்டிங் A to Z. அதில் சுப்ரீம் ஸ்டார் ரஜினி நம்ம தமிழரை ஒத்துக்கிட்டோம், ஏற்றுக்கிட்டோம், அவரும் ஐக்கியமாயிட்டார். அதில் பெரிய வித்தியாசமே வேண்டாம். நயன்தாரா மலையாளினா கூட தமிழுக்கு வந்துட்டாங்க, அவங்கள நம்ம ஏற்றுக்கிட்டோம். ரஜினி பொண்ணாக நடித்த பொண்ணு மலையாளி, தமிழாக ஏற்றுக்கிட்டோம். யோகி பாபு ஒண்டி தான் சார் சுத்த தமிழன். அப்புறம் டைரக்டர் முருகராஜ் தமிழர் சார், முருகதாஸ். இவங்க சேர்ந்து பாம்பேயில் இருக்கிற வில்லன் மீதி ஆர்டிஸ்ட் பாருங்கள் சார், நீங்கள் இந்தி சார், எல்லாமே இந்திக்காரங்க. அப்போ என் தமிழ்நாட்டில் இதே நம்பி பொழைக்க குடும்பம் நடத்துகிறாங்களே, அவங்கெல்லாம் கதி என்ன? நான் என்ன கேட்குறேன், ஆந்திராவில் உள்ளவங்க ஆந்திராவில் நடத்துகிறீங்க, பாம்பேயில் உள்ள பாம்பே நடத்துகிறான், தமிழ்நாட்டில் உள்ள 75% ஷூட்டிங்கை நடத்தலாம்ல, 25% வேணும்னா, இது பாம்பேயில் தான் கதை நடக்குன்னா 25% எடு, தப்பு இல்லை, இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. ஆந்திராவில் செழிப்பாக இருக்க சார், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ் ஆகிட்டா ஹீரோ மகேஷ் பாபு ஒரு படம் அதீது, அதீதுன்னு ஒரு தெலுங்கு படம் ஃபெயிலியர், உடனே சார் அடுத்த வாரம் யாருமே கேட்கல, கூப்பிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் கூப்பிட்டு, இப்போ ஹீரோ 5 கோடி, டைரக்டர் 5 கோடி, ப்ரொடியூசர் 5 கோடி, 15 கோடி போட்டு வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டரில் அவங்களை கூப்பிட்டு பிரித்து கொடுத்தாங்க சார் போன வருஷம். இப்போ என் டிஸ்ட்ரிபியூட்டர் மொத்தத்தில் லாஸ் ஆகி ஒரு டைரக்டர் கிட்ட போய் கெஞ்ச போனா, ஐயா கொஞ்சம் எங்கள் லாஸ் ஆகிட்டோம், அதை கொஞ்சம் கேட்டு ஏதாவது ஒரு பங்கு கொடுங்கன்னு சொன்னால் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. தமிழனுக்குள்ள நிலையை பார்த்தீங்களா, படப்பிடிப்பு பூரா பாம்பேயில் நடத்தணுங்க, வாங்கணும் பூரா நம்ம தமிழன், லாஸ் ஆனது பூரா நம்ம பாம்பே. டிக்கெட் யார்? இவங்க பண்ணுற 300 கோடிக்கு யார் பணம் கொடுக்குற சார்? நம்ம ரசிகன், நம்ம தமிழ்நாட்டு பணம். ஆனால் இந்த முதலீடு பாம்பே பக்கம் போனா, நான் வெஞ்சி கேட்டேன், இது நடந்து போச்சு, இனிமேல் எல்லா தயாரிப்பாளர்களும் 75% தமிழ்நாட்டிலே படப்பிடிப்பு நடக்கணும், கதைக்கு தேவையானால் ஒரு 25% லண்டனோ பம்பாயோ ஆந்திராவோ எங்கே வேணால் நடத்தலாம், அது நம்ம இந்தியா தான். ஆனால் 75% நம் தொழிலாளிக்கு வேலை வேணாமா சார்? தமிழன் எதுக்கு சார் தம்பி இருக்கான்? வடநாட்டு பீகாரி அசாம்காரனே இங்கே வேலைக்கு விட்டீங்க, கட்டிட தொழில் பாருங்கள், நம்மால் இருக்கானா பாருங்கள், ஹோட்டலில் இருக்கான் பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் இருக்கான் சார் வடநாட்டுக்காரன், தமிழை எங்கே சார் இருக்கான்? இப்படி அதையும் பண்ண நீங்கள் உள்ளே விட்டுருவீங்க, எங்களுக்கும் வேலை கொடுக்க மாட்டீங்க, எங்கள் கதி என்ன என்பதை ஒரு கேள்வியாக வேண்டுகோளாக வைத்து நான் முடிக்க விரும்புறதுக்கு முன்னால், காலையில் ஒரு சத்தியம் தியேட்டரில் யோகி பாபு காமெடி நடிகர், நல்ல தம்பி, அருமையான தம்பி, கஷ்டப்பட்டு இன்றைக்கி முன்னேறியிருக்கார், நல்ல முன்னேற்றம், இன்றைக்கி ஆல்ரவுண்ட் வந்துக்கிட்டு இருக்கார், எல்லா ஹீரோடு நடிக்கிறார். அவர் ஒரு படத்தில் 1 வருஷம் ஆச்சு டப்பிங் பேசலைன்னு ப்ரொடியூசர் வந்து எங்கள் கவுன்சிலில் ப்ரொடியூ கவுன்சில் நடந்து, அது 3 மாதமாக டப்பிங் பேசாமல் இருக்காருன்னு என்னை ரெக்வஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் ஒரு வேண்டுகோளாக வைங்கன்னு. சத்யம் தியேட்டரில் அந்த வேண்டுகோள் வச்சேன், தம்பி யோகி பாபு அந்த படத்தை பேசி முடிச்சு கொடுப்பா, நல்லது, நீ இன்னும் வளரணும் அப்படின்னு வாழ்த்தி தான் சொன்னேன்.
நான் எச்சரிக்கையோ இது கடினமாக சொல்லலை சார். அந்த தம்பி எவ்வளோ நல்லவன் பாருங்கள் சார், எவ்வளோ மரியாதை. சத்யன் தேட்டரில் பேசி முடிச்சுட்டு அரை மணி நேரம் பொறுத்து கீழே இறங்குறேன். சத்யன் தேட்டரை விட்டு யோகி பாபு ஃபோன் வருது. அவர் எங்கே இருக்கார் தெரியுமா? அப்போ குஜராத்தில் அரண்மனை 3 ஷூட்டிங்கில் இருக்கார். இந்த வீடியோ எடுத்து சார் உடனே அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவர் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு ஃபோன். அதான் ரெஸ்பான்ஸ், அதான் மரியாதை. அவர், அண்ணே நீங்கள் சத்யன் தேட்டரில் பேசுனீங்களாம், அண்ணே நான் 5 லட்சம் 10 லட்சம் ஒரு நாளைக்கு வாங்கலைண்ணே. அவர் இன்கம் டேக்ஸ் பயந்துட்டார். அதனால் அது இல்லைண்ணே, அது சொன்னீங்களாண்ணே. இல்லை தம்பி, இனிமேல் நீ வளர்ந்து இன்னும் 5 லட்சம் 10 லட்சம் வாங்கணும் அப்படின்னு சொன்ன தவிர நீ வாங்குறேன்னு சொல்ல, இல்லைண்ணே நான் சின்ன ப்ரொடியூசர்னா குறைவாக வாங்குறேன்னு. வாங்கு தம்பி, அதெல்லாம் புண்ணியம், நல்லது. நம்ம வளர்ந்துட்ட பிறகு வளர்த்து விட்டவங்கள நீங்கள் நன்றியோடு நினைக்கணும். எல்லா நடிகர்களையும் வென்றேன், உங்களை வளர்த்து விட்டவங்களை நினச்சி பாருங்கள் அவங்க கதி என்ன இப்போன்னு. என்பது சொன்ன உடனே அந்த தம்பி என்ன சொன்னார், நான் 9ஆம் தேதி சென்னை வந்துடுறேன், வந்த உடனே அந்த படத்தை பேசி முடிச்சு கொடுத்துட்றேன்னு நல்ல மனசோடு சொன்ன யோகி பாபு ஒரு கைத்தட்டல் சார். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. ஒருத்தர் பேரோ சொல்ல முடியாது. பாக்யராஜ் சார் தான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் ஆடியோ ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. இது எனக்கு 7வது படம். உங்களோட ஆசீர்வாதம். இந்த அதான் ரெண்டு மியூசிக் டைரக்டர்னும் போது இல்லை ஒன்றும் குழப்பம் இல்லை. என்கிட்ட இந்த படம் வரும்பொழுது ஆல்ரெடி அர்ஜுன் வந்து 3 பாட்டுக்கு இசையமைச்சிருந்தார். பின்னணி இசை நான் பண்ணேன். அப்போ டைட்டில் சாங் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தோடனே அதை பண்ணோம். அர்ஜுன் சார் ஏற்கனவே என்னோடய படத்தில் பாடியிருக்காரு, பாடகராக. ரெண்டு பேருக்கும் ஒரே வாத்தியார் தான், அம்மாபேட்டை கிருஷ்ணமூர்த்தி தான் வாதி. அப்போ மியூசிக் கிளாஸ் எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம், நல்லா பாடுவார், நல்ல திறமை உள்ளவர். இந்த படத்தில் என்னென்னா அத்தனை பேரும் புதுமுகம், ஒரு ஃப்ரேமில் கூட ஒரு அறிமுகமான ஆள் கிடையாது. எக்ஸப்ட் அந்த ஒரு அஸ்மிதா அவங்க பாடியிருக்க அந்த ஒரு பாட்டை தவிர எல்லோரும் புதுசாக இருந்தாலும் இந்த படம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று கட்டி போடும். இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு விறுவிறுப்பாக போகும். ஒரு டிப்பிக்கல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், துரோகம் ரிவெஞ்ச் அரசியல் அப்படிங்கிற ஒரு படம் தான். உண்மையில் நான் வந்து படத்தை சரியாக பார்க்காம ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு பட்ஜெட்டை ஒத்துக்கிட்டேன்னா அதில் வந்து ஒரு 20 ஃபைட் சீன் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த படம். சார் சொன்னாங்களே இவர் ரொம்ப இரும்பு உடம்பு டைரக்டருக்கு அப்படின்னு, அது உண்மையிலே அந்த படத்துலேயே தெரியும். ரொம்ப வலிமையாக எடுத்திருப்பார். வேறு என்ன சொல்கிறது, இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் ரொம்ப நன்றி. இந்த பாட்டை பாடியிருக்கிறது வந்து நான் மியூசிக் பண்ண அந்த பாட்டை பாடியிருக்கிறது தயாரிப்பாளர் விஜயன் அவர்கள் தான். ஆமாம், ஸோ இங்கே இருக்கு. இந்த பாட்டுக்கு வந்து நான் அப்பாவோடய எழுத்துக்கு இசையமைத்தேன். எனக்கு அது டியூனுக்கு தான் பாட்டு, பாட்டுக்கு டியூனுங்கிற அந்த இது இல்லை. அப்பா பல கருத்துக்களை வந்து என்ன இப்போ காட்டு சிவிகைன்னு ஒன்று எழுதியிருக்கீங்க அப்படின்னு ஒன்று சிரித்தாங்க. சொன்னாக்கானி கேளு இந்த வாழ்க்கை ஒரு முறை, நல்லா வேணி வாழ், வாழ்த்த வேணும் தலைமுறை, காட்டு சிவிகை ஏறி நீ போகும் வரையில், கவனமாக வாழ், ஆசை தீரும் வரையில் அப்படின்னு முழு தத்துவ பாட்டு. யோசிச்சு பார்த்தா இப்போ தான் எனக்கு தத்துவ பாட்டு பண்ணுற வாய்ப்பு இந்த படத்தில் தான் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி படம் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். அத்தனை விருந்தினர்களுக்கும் கீழே இருக்கிற விருந்தினர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள், உங்கள் ஆசிகளை வேண்டிக்கிறேன். நன்றி, நன்றி. பூதமங்கலம் போஸ்ட் இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு ரொம்ப ரொம்ப அன்போடு ரொம்ப சின்சியராக அழைச்ச விஜய் முரளி, அப்புறம் சத்யா, அப்புறம் சிறந்த முரளி என்ன பிரியாமா பத்மபிரியாவா நல்லா தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு முதல்ல வணக்கம் சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தால் கடைசியில் இவங்களை மிஸ் பண்ணிடுவோம். அதனால் மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும், முன்னாள் இருக்கிற பெரியவங்க மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாட்டு ரெண்டு பாட்டு கேட்டேன், முன்னழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் ஃபிலாசபி கவிஞர் பெரிய சூழன் சார் எழுந்து, அது அவருடைய கவின் அர்ஜுன் ரெண்டு பேரும் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டி பேசினாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நீ என்ன பண்ணுறது நான் என்ன அப்படிங்கிறது இல்லாமல் அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு, இவர் ஒரு பாட்டு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கோடு பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி கவிஞர் பெரியசூடன் கூட இன்னொருத்தரும் பாட்டு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
இந்த படத்தில் எல்லாருமே புதுமுகங்கள் அப்படின்னாங்க. அந்த புதுமுகங்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் ஆரம்பத்தில் புதுமுகம் தான், யாரும் எல்லாம் அறிமுகமானவங்கன்னு இல்லை. முதல்லையே எல்லோரும் புதுமுகமாக தான் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் தான் வந்து பிரபலமாயிடுறாங்க. ஸோ அவங்கள வச்சு இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சது வந்து முதல்ல பாராட்டப்பட வேண்டிய அந்த துணிச்சலுக்கு வந்து ரொம்ப நம்ம பாராட்டலாம். அதனால் அதுக்காகவே இந்த படம் வெற்றி அடையணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம எல்லோரும் பிறந்தோம், எப்போ பிறந்தோங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் எதுக்கு பிறந்தோங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது, அதை மிஸ் பண்ணிடுவோம். எதுக்கு பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம ராஜன் சாரும் நம்ம எஸ்.வி. சேகர் வந்துட்டு போனாங்களே, இவங்கெல்லாம் என்னென்னா அவங்க பிரச்சனை மட்டும் இல்லை, அடுத்தவங்க பிரச்சனையும் அவங்க பிரச்சனையும் அவங்க எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய சிறப்பு அம்சம். இது நானும் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் எவ்வளவோ தூரத்துலேருந்து வர்றாரு, ஆனால் வந்து தவறாமல் சினிமா ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் சினிமாவில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கார். ஸோ அந்த தியேட்டருக்கு வந்து இப்படி இருக்கணும், அது ஒழுங்கீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் சின்ன படங்களுக்கு வந்து கண்டிப்பாக முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் எஸ்.வி. சேகரும் பேசும்போது சொல்லிட்டு போனார். இது நம்மளால் செய்ய முடியாததில்ல. இப்போ பாருங்கள், ஜாகுவார் தாங்க சொல்கிறேன், நான் 5 கோடி நான் தர்றேன் கியூபுக்கு அப்படிங்கிறாரு. என்னென்னா 3000 ரூபாய்க்கு வந்து பண்ண முடியுங்கும் போது, ஆந்திராவில் பண்ணும்போது நம்மளால் பண்ண முடியாது ஒன்றும் இல்லையே, நம்ம பண்ணுறதுக்கு வந்து முயற்சிகள் கரெக்டாக பண்ணல, ஏன்னா அதுக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க. அதனால் இந்த தேர்தலையாவது வந்து அந்த முட்டுக்கட்டைகளையெல்லாம் வந்து கலைந்து எடுத்துகிட்டு கரெக்டான ஆளுக வரணும். வந்தாங்கன்னா கண்டிப்பாக இங்கேயும் 3000 ரூபாய்க்கு அந்த கியூபில் வந்து இங்கேயே கொடுக்குற அளவுக்கு வந்து செய்ய முடியும். அதனால் இது நம்மளால் முயற்சி பண்ணுறது தான், முயற்சி பண்ணால் முடியாதுங்கிறது ஒன்றுமே கிடையாது. அப்புறம் நேற்று மனைவி என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார், என்னென்னா இந்த படத்தில் வந்து எதிர்பாராத திருப்பம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாட்டு பாடுறதுக்காக வந்தவர் விஜய், இல்லை பாட்டு பாடுறதுக்காக வந்தார். அதுக்கப்புறம் இயக்குனருக்கும் ஏதோ ஒரு சின்ன பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்தில் வந்தவர் பரவாயில்ல இந்த படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏற்றுக்கிட்டார் இவர். பாட்டு பாட வந்து அப்புறம் இயக்குனருக்காக நண்பருங்கிற முறையில் பரவாயில்ல இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டப்போ, இவருக்கு அவங்க பிரதர்ஸ் ரெண்டு பேருமே வந்து சந்திரபோஸும் சந்திரசேகர் அவங்க வந்து உறுதுணையாக இருந்தாங்க. இதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம் என்னென்னா, அவர்களுக்கு இருந்த கொடிப்பினை எல்லாத்துக்கும் கிடச்சிடாது. இப்போ பாருங்கள், அப்பா அம்மாவை வந்து 3 பேரும் வந்து ஏற்றி அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து சால்வ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது. என்னென்னா நம்ம வந்துட்டோம், ஆனால் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு அப்பா அம்மா வந்து இல்லையே, அவங்களுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியலையே, அதுக்குள்ளே போய் சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது, இந்த அப்பா அம்மா கூட யார் யாரெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க, அப்பா அம்மாக்களுக்கு ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஏக்கமாக எனக்கு மனசில் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம செய்கிறதுங்கிறது நிறைய பேர் நினைப்பேன், நான் வந்து ரொம்ப பக்திமான், அதனால தான் தின்னூறு குங்குமம் எங்கே போனாலும் வச்சுட்டுருக்கேன்னா. காலையில் ஒரு தடவை சாமி கும்பிடுவோம் அவ்வளோதான். தின்னூறு வைக்கிறதுடைய நோக்கம், எங்கள் அம்மாவுக்கு தின்னூறு இருந்தால் தான் பிடிக்கும், நீர் இல்லா நெற்றி பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எங்கள் அம்மாவை நினச்சி டெய்லி வந்து அதை நினச்சி தான் தின்னூறு வைக்கிறன ஒழி சாமி கும்பிட்றதுக்காக தின்னூறு வைக்கிறதுங்கிறது ரெண்டாவது. ஸோ இது ரொம்ப ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க, அவர் ராஜன் சார் சொல்லும்போது கூட ரொம்ப ஃபீலிங்காக சொன்னார். அது சில பேர் கைதட்டினாங்க, அது உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணி தான் கைதட்டினாங்க. என்னென்ன பெற்றவங்களுக்கு கவனிக்காமல் நீ மற்றவங்களை போய் கவனிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அதனால் அந்த மாதிரி கண்மூடித்தனமான ரசிப்புத்தன்மை அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப சாடி சொன்னார். அது உண்மை தான், அப்படி கண்மூடித்தனமாக அப்படி இருக்கக்கூடாது. அதனால் நமக்கு இருக்கிறவங்கள நமக்கு தெரிஞ்ச தெய்வங்கள் அப்படிங்கிறது வந்து அப்பா அம்மா தான், அவங்கள முதல்ல கவனித்தாலே மற்றவங்க எல்லாத்தையுமே நம்ம சந்தோஷப்படுத்தின மாதிரி இருக்கும். அது இந்த படம் போஸ்ட் அப்படின்னு சொல்லி பூதமங்கலம் போஸ்ட்னாங்க, இவங்க பேரண்ட்ஸ் பற்றி அம்மாவை பற்றி எல்லாம் பேசிட்டுக்கும்போது எனக்கு ஒரு பழைய விஷயம் ஒன்று, ஒரு கதை ஒன்று ஞாபகம் வந்தது. என்னென்னா ஒருத்த கைதியாக இருந்தால் கூட அவன் அவனுக்கு தூக்கு தண்டனை ஏதோ கொடுத்து அவன் டெத்தாக போகிறான். கடைசியில் அவன்கிட்ட ஒன்று என்ன அவனுக்கு கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவன் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு 100 போஸ்ட் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எதுக்கு ஏன் 100 போஸ்ட் கார்டுன்னா, இல்லை எனக்கு கடைசி ஆசை அதுதான், 100 போஸ்ட் கார்டு வாங்கினா 100 போஸ்ட் கார்டும் உட்காந்து ஒரு 4 நாள் அவனை தூக்கில் போட போகிறாங்க, உட்காந்து 2-3 நாளாக உட்காந்துக்கிட்டு அந்த 100 கார்டும் எழுதுனா எல்லாம் அவங்க அம்மாவுக்கு எழுதுனான். ஸோ 3 நாளாக போக போகிறான். அப்புறம் அந்த அதிகாரியை கூப்பிட்டு,
இல்லை சார், எங்கள் அம்மாவுக்கு நான் செத்து போனது தெரியக்கூடாது, அவனால் தாங்கிக்க முடியாது, அதனால் நான் ரெண்டு மூணு நாள் என்னை தூக்கில் போட்டால் கூட இது வந்து எங்கள் அம்மா இன்னொரு 10 வருஷம் இருப்பாங்க, அந்த 10 வருஷத்துக்கு இந்த போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, இதுதான் என்னோடய கடைசி ஆசை அப்படின்னு அவங்க அம்மா கடைசி வரைக்கும். நான் தாய்க்கு வந்து அந்த ஃபீலிங் அது தெரியக்கூடாது, அம்மா வந்து அந்த இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னா. ஸோ நமக்கு பார்க்கும்போது கைதி மாதிரி தெரியும், ஆனால் கைதியாக இருந்தால் கூட அவன் மனசுக்குள்ளே எவ்வளோ ஒரு ஃபீலிங் இருக்குது பாருங்கள். அங்கே வந்து அவன் கைதிங்கிறதுலாம் போயிடும். ஏன்னா ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, ஏதாவது எல்லா மனிதனும் சிறந்த மனிதனாக இருப்பான்னு சொல்லி சொல்ல முடியாது, ஆனால் ஏதாவது ஒரு சிறந்த விஷயம் ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் இருக்கும், அதுதான் உண்மை. அது மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும். அதே மாதிரி நம்ம சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் நமக்கு ஆசான் கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தே தான் தீரும் அப்படிங்கிறது. அதே மாதிரி வேலையிலையும் சின்சியர். இப்போ பிரைசூடன் அவர்கள் எனக்கு ஆசான்ங்கிற எனக்கு ஒரே ஷாக்கு, என்னென்னா அவருடைய தமிழெல்லாம் பார்க்கும்போது நான் ஆசான் இருக்கிறதுக்கு கரெக்டான ஆள் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க தமிழை நேசித்து அவங்களுடைய உச்சரிப்பு தமிழ் புலமை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இன்வால்மெண்ட் அதுதான். இப்போ நான் கிழக்கே போகும் ரயிலேயே அசிஸ்டன்ட் டைரக்டராக மட்டும் இல்லை, நானே டைரக்டருங்கிற மாதிரி அவ்வளவு இன்வால்மெண்ட்டோடு அந்த படத்தில் வந்து இது பண்ணேன். அப்போ ஒரு இடத்துல வந்து அந்த ஹீரோ வந்து அவன் வந்து எப்போவுமே பாட்டு கட்டுறதுல ஒரே இதாக இருப்பான், எப்போ பாரு பாட்டு கட்டிகிட்டே உட்காந்துருப்பான், வேலை வெட்டியெல்லாம் விட்டுருவான். அவனை வந்து நைட்டு காவலுக்கு அனுப்புவாங்க சோளக்காட்டுக்கு, ஏன்னா அந்த கதிரெல்லாம் அறுத்துட்டு போயிட்டான் என்ன பண்ணுறதுன்னு அவனை காவலுக்காக அனுப்புவாங்க. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவன் பாட்டு கட்டிகிட்டே உட்காந்துருப்பான். அப்போ வந்து இந்த திருடனுக்கெல்லாம் வந்து இவன் பாட்டு கட்டுறது வந்து இவனை ரேக்கி விடுவாங்க, இவன் பாட்டு கட்டிகிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் வந்து அவங்க எல்லாம் கருது எடுத்துகிட்டு போயிடுவாங்க, எல்லாம் கோணிப்பையில் நிரப்பிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சீக்வன்ஸ். அப்போ எங்கள் டைரக்டர்கிட்ட சொன்னேன், சார் அவன் பாட்டு கட்டுற ஆளுங்கிறதுனால அதனால் சும்மா டைலாக்காக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, அவன் வந்து கருது எடுத்துகிட்டு போனாங்கங்கிறத விட அந்த இடத்துல ஒரு பாட்டு போட்டான். யோ, நீ என்னே ரெக்கார்டிங் தேட்டரில் வந்து திடீர்னு இங்கே வந்து பாட்டுங்கிற, இல்லை சார் நான் லைன் பாட்டு எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு. இங்கேயே எப்போ போய் பாட்டு என்ன என்ன, இல்லை நாலு லைன் தானே நான் கூட சொல்கிறேன்னு சொல்லுனாரு. அப்புறம் நீயும் நானும் ஒன்று என்ற நிலைமை வேணுங்க, அந்த நேரங்காலம் சேரும் வரையில் காவல் வீணுங்க, நம்ம காவல் வீணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுத. ஆடி பாடி கதிர் இருப்பான் உற்சாகத்தோடு, ஓடி ஓடி வித விதப்பான் உற்சாகத்தோடு, உலகம் ஆடி பாடி கதிர் இருப்பான் ஆனந்தத்தோடு, ஆனால் அறுத்த கருது போகிற இடம் வேறொரு வீடு, தம்பி வேறொரு வீடு அப்படின்னு சொல்லி அந்த சீக்வன்ஸுக்கு எழுதுனேன். ஆனால் இங்கே கருது அறுத்து திருடன் கொண்டு போயிட்டு இருப்பாங்க, அறுத்த கருது போகிற இடம் வேறொரு வீடுன்ட்டு. இளையராஜா அங்கேயே வந்து உடனே இது நல்லா இருக்குது வரது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மியூசிக் போட்டு அப்புறம் அதை ஜாயின் பண்ணும். இது என்னென்ன இன்வால்மெண்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி டார்லிங் டார்லிங்கும் வந்து அந்த கதையை யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த இடத்துல சார் அந்த பொண்ணு வந்து பாடுன்னு சொல்லுது, ஹீரோக்கு நம்மளுடைய லவ் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரே ஃபீலிங்கில் இருக்கும்போது இங்கே ஒரு பாட்டு பாடு ராஜான்னு சொல்லி கேட்கும்போது அவனை மியூசிக் டைரக்டர் நான் சாதாரணமாக அசிஸ்டண்ட்டு கிட்ட கதை சொல்லும்போது உடனே அவன் நினச்சி பார்த்தான் ஸ்கூலு அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு உடனே அவன் பாடினான்ட்டு டின் டின் டா 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 ரா அப்படின்னு அவன் பாடின அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருதுன்னு பாடின அப்படின்னா அசிஸ்டண்ட்டுக்கு இது நல்லா இருக்குது இதையும் வச்சுக்கலாம் அப்படின்னா. அப்புறம் பார்த்தா சங்கர் கணேஷ் அவங்களுக்கு கேட்டு அண்ணன் இது நல்லா இருக்குது இப்படியே நான் கண்டினியூ பண்ணி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனெஞ்சிய பாட்டு அப்படி தான் வந்தது. என்னென்னா நம்ம இதெல்லாம் எழுதணும் அப்படின்னு நினச்சி எழுதலை, இன்வால்மெண்ட் இருந்ததுனால வந்து அதெல்லாம் செய்ய முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து மலைச்சாமி அவர்கள் வந்து அவர் ரொம்ப பாடி பில்டராக மட்டுமல்ல அந்த கதையும் வந்து அவர் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க இது அரசியல் சம்மந்தப்பட்டதான்னு, இல்லை இல்லை இது ஜாதியும் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. என்ன டி டம்ளர்னு ஆரம்பிச்சிட்டீங்க, டி டம்ளர்னு ஆரம்பித்தாலே இது நான் ஒரு யோசையில் 40 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னது தான். ஏன்னா நான் கண்ணால் பார்த்தது ஒரு யோசையில் அந்த வில்லேஜுக்கு போனப்போ கிராமத்தில் பார்க்கும்போது ஏன் இவங்க மட்டும் வெளியே உட்காந்து சாப்பிட்றாங்க, இவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு சொருகி இருக்குது, இவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன அந்த சிமெண்ட் இதில் வந்து அதில் ஊற்றுவாங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டு அப்புறம் அந்த ஊர்லேயே நான் படம் எடுத்தேன், என்னென்னா இது தப்பு எல்லோரையும் ஈக்குவலாக உட்கார வச்சு இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் செஞ்சவர் தான் சங்கிலி முருகன். இன்றைக்கி வரைக்கும் சங்கிலிங்கிற பேர் வந்து அவருக்கு நின்றுக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஜாதிங்கிறது வந்து இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும், இருந்தாலும் அதை கடைசி வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் வந்தது. ஏன்னா மனித நேயத்துக்கு மேலே வேறு ஒன்றுமே கிடையாது, மனித நேயம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஆக்ஷன், யாரோ ஒருத்தர் பேசும்போது கூட சொன்னாங்க படத்தில் 10 ஃபைட் இருக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. கவின் ஆனால் உண்மையிலேயே ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த அளவுக்கு என்னடா ஒரே சண்டைமயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் மெலோடியாக உன்னுடைய முன்னலகையை பார்த்தான்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு டூயிட் வரும்போது தான் இல்லை இல்லை
பரவாயில்ல, ஃபைட்டு மட்டும் இல்லை, இதில் கொஞ்சம் லவ் அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஸ்டண்ட் மாஸ்டருக்கு எவ்வளோ வேலை கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு மியூசிக் டைரக்டர்களுக்கும் வேலை கொடுத்துருக்காங்க. மலைச்சாமி அவர்கள், அவருக்கு வந்து நண்பர்கள், நட்பை வச்சே தான் கதை. அவருக்கு உண்மையிலேயே பெருசாக உதவியாக இருந்தது நண்பர்கள் தான் உதவியாக இருக்காங்க. இதில் ரொம்ப ஒரு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இவங்கெல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸு, ரெண்டு பேர் வக்கீல், இவரும் வக்கீல், இவங்க அண்ணார் பெரியவரும் வக்கீல், நடுவில் இருக்கிறவர் டாக்டர். ஸோ இந்த மாதிரி படித்தவர்கள் வந்து இவங்க சினிமாவுக்கு வந்ததுங்கிறது இருக்கே, சினிமாவுக்கு அதுதான் பெருசு. இல்லைன்னா சினிமாவுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். ஏதோ ஒரு அந்த வேலை பார்க்குறேன், இந்த வேலை பார்க்குறேன், இவங்க வந்து சினிமா எடுத்தானே, சினிமா மேலே வந்து அவ்வளோ மரியாதை இல்லை. படித்தவங்க வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்க வந்து பணம் போடுறாங்க, அதுவும் ரொம்ப நம்பிக்கையோடு வந்து தம்பிக்காக அவன் தம்பி வந்து பாட்டு பாடுறாள், அவர் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து உற்சாகப்படுத்தணும்னு செய்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் விஜய் அவர்கள் சொல்லும்போது கரெக்டாக அவர் ராஜன் சார் கேட்டார், என்ன பண்ண போகிறது, இதில் வந்து எவ்வளோ 1.5 கோடி வந்தால் என்ன பண்ண போகிறேன். தர்ம சங்கடமான கேள்வி தான், ஏன்னா எவ்வளோ இதில் செலவு பண்ணேன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது, அவங்க ஒன்று எழுதுன்னு ஒன்றா இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும், இளைஞனான கேள்வி. இருந்தாலும் அவர் ஏதோ கொஞ்சம் குசு குசுன்னு சொன்னார், அவர் சத்தமாகவே சொல்லிட்டார் 1.5 ரூபா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் சினிமாவில் தான் போட போகிறேன் அப்படிங்கிறது. அதுதான் சினிமாவுக்கு லைஃப்பாக இருக்கிறது. சினிமாவை லைக் பண்ணுறவன், சினிமா மேலே ஒரு லைஃப்பாக இருக்கிறவன் எல்லாருமே பண்ணக்கூடியது. இங்கே வந்தாச்சுன்னு சொன்னால் இங்கேருந்து யாருமே பின்னால் போக முடியாது. இது சினிமாவுக்கு பிடிச்ச முந்தானத்து கூட நான் சொல்லிட்டுருந்தேன். சினிமா மாதிரி பாப்புலரான ஒரு தொழில், பிரபலமான ஒரு தொழில் எங்கேயுமே இல்லை. ஆனால் அதே மாதிரி பாதுகாப்பு இல்லாத தொழிலும் சினிமா தான். சினிமாவில் எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா 1000 பேர் வர்றான் டைரக்டர் ஆகணும்னு சொல்லி வர்றான்னு சொன்னோம்னா அதில் 4 பேர் வர்றது பெரிய ஆச்சரியம். அந்த 4 பேரும் 4 படத்துக்கு நிற்பாங்களான்னு அதுவும் பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு இதுலேயே மட்டும் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை. இப்படி சினிமாவை நோக்கி வந்துட்டால் இது ஒரு 1 வே மாற, எவனும் திரும்பி போகவே முடியாது. ஏன்னா திரும்பி போனால் ஊரில் விடமாட்டான், சும்மா விடமாட்டான், கிண்டல் அடித்தே கொண்டுருவான். எங்கள் ஊரில் ஒரு ஆள் ரொம்ப பாவமாக இருந்தது எனக்கு. நான் வெள்ளாங்கோயிலுக்கு சின்ன பையனாக போகும்போதெல்லாம் எங்கூட பேசிட்டு இருக்கிற பசங்க, ஜெமினி வர்றார், ஜெமினி வர்றார், ஜெமினி வர்றார். நான் இங்கேங்கடா ஜெமினி வந்தார்னு அப்படியே பார்ப்பேன். பார்த்தா ஒரு ஆள் சிகப்பாக அவர் தலையை குனிஞ்சிட்டு அப்படியே போயிட்டுருப்பார். என்னன்னா அவர் சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லிட்டு பாவம் தெரியாமல் சென்னைக்கு வந்துட்டார், வந்து வர முடியாமல் போயிடுச்சு, திரும்பி வந்துட்டார். இப்போ அவர் முன்னால் விட்டு பின்னால் ஜெமினி கணேசன். ஸோ சினிமாவில் எவனாவது வந்தான், இவரெல்லாம் எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்ட்டு முன்னால் விட்டு பின்னால் அப்படி நோக்கடிச்சிருவாங்க. அதனால் வந்தாச்சுன்னா இங்கே வந்தால் கோட்டை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று உறுதி. இல்லைன்னா கண்ணம்மாப்பேட்டை தான் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குதுங்கிறது இது. அதனால் சினிமாங்கிறது வந்து அவ்வளோ ஒரு ரிஸ்க்கான சமாச்சாரம். அதனால் இதை நோக்கி வர்றவங்க வந்து சும்மா இப்படி இருக்காங்க இவங்க அப்படி இருக்காங்க அப்படிங்கிறதில்ல, அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கும் காரண காரியங்கள் இருக்குது, அதையும் யோசிச்சுட்டு வரணும். ஏன்னா படங்கள் எடுக்கிறது இப்போ கோடிகளை பற்றி பேசியிருந்தாங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. கவிதாலயா அவர் வந்து அந்த நேரத்தில் ஏதோ ஒரு படம் எடுத்துகிட்ருக்காங்க, கவிதாலய நடராஜன். அவர் என்ன வரும்போது ஏபிஎம்மில் பார்த்து வணக்க சொல்லுவார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சது ஒரு ஒரு 15-20 நாள் 1 மாசம் கழிச்சது மறுபடியும் வணக்க சொன்னார். 15-20 நாள் கழித்து வணக்கம் கொஞ்சம் எங்கேன்னா ஏவிஎம்குள்ளேயே தான் அந்த கேட்டுக்கிட்டே. அப்புறம் ஒரு நாள் சொன்னார், சார் நாங்கள் குழுமணாலி இன்னொரு இடம் அந்த இடம் இந்த இடம் இங்கேயெல்லாம் போய் படம் எடுத்துகிட்ருக்குறோம், நீங்கள் இங்கே ஒரே இடத்துல ஏவிஎம் காம்பவுண்டுக்குள்ளேயே வச்சு சின்ன வீடு படத்தை முடிச்சிட்டிங்களா சார் அப்படின்னு நான் சொன்னேன். சின்ன வீட்டுக்கு தேவையே ஒரு பெரிய வீடு, சின்ன வீடு இவ்வளோதான். அது அங்கே அந்த செட்டு இருக்குது, செட்டு கூட கிடையாது. நான் போட்டது வந்து அங்கே குடோனில் பழைய சாமான்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த பழைய சாமான்கள் எல்லாம் வந்து சொல்லி ப்ரொடியூசர்கிட்ட அவங்க சரவணன் சார் அவங்கக்கிட்ட கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணி அதை கொஞ்சம் காலி பண்ணிவிட்டு என் ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்டு இதை பெரிய வீடாக வச்சுக்கோ, இதை சின்ன வீடாக வச்சுக்கோ, போது இங்கேயே ஷூட்டிங் வச்சுக்கலாம், எங்கேயும் தூரமாக போக வேண்டியதில்லை. ஏவிஎம் செட்டியார் பங்களா அங்கேயே உள்ளே இருந்தது, இதுக்கு வெளியே ஒரு போர்டு மாட்டி இதுதான் பேங்க்னு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளேயே படத்தை முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து என்னென்னா உணர்வு பூர்வமாக எடுக்கிற படத்துக்கு வந்து இதுக்கு அதை காமிக்கணும் இதை காமிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே தேவைப்படலை எனக்கு. அவர் தான் சொன்னாங்க, எங்கெங்கேயோ போய் எவ்வளோவெல்லாமோ செலவு பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் அது வந்து என்னென்னா சில பேர் சினிமா வந்து அவங்களாம் தப்புன்னு சொல்ல முடியாது. என்னென்னா ஒரு சில பேர் இப்போ சங்கர்னா உலக அதிசயமாக படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய ஒரு ஆம்பிஷன் சினிமானா அவர் அப்படி நேசிக்கிறாரு. அதனால் சங்கர் போய் பாக்யராஜ் மாதிரி எடுனாலும் பாக்யராஜ் வந்து சங்கர் மாதிரி எடு அப்படின்னால கஷ்டம். எனக்கு வந்து சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். எங்கள் டைரக்டருக்கு கேமரா ஒரு வயசு பொண்ணு இருந்ததுன்னா போதும் எங்கள் டைரக்டருக்கு, லவ் ஸ்டோரி அவ்வளோதான் அவருக்கு. அதை தவிர்த்து வேறு எதாவது இருந்தால் எங்கள் டைரக்டருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் அது மட்டும் இருந்துட்டாலே போதும், சாப்பாடு தண்ணி ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டு அவர் அதை வந்து அவ்வளோ நேசித்து லைச்சு எடுப்பார். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. ஆனால் எடுக்கிறதை சிறப்பாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீ காமெடி எடுத்தாலும் சரி, ஆக்ஷன் எடுத்தாலும் சரி, சென்டிமெண்ட் எமோஷன் எடுத்தாலும் சரி, ஏன்னா ஜனங்க வந்து
எதை சொன்னாலும் நீ நல்லா சொன்னீன்னா பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால தான் வந்து எல்லா டைப்பு படமும் வந்து இங்கே ஓடிட்டுருக்குது. அதனால் நாங்கள் இருக்கிறது எல்லாமே வந்து இங்கே சினிமாவில் பிரபலமாகறோம் அப்படின்னு சொன்னோம்னா கீழே ரசிகர்கள் இல்லாமல் நாங்கள் யாருமே கிடையாது. ஸோ அந்த ரசிகர்களை ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 50 ரூபாய்க்கு சொல்லிட்டு நல்ல டிக்கெட்டு ராயன் சார், 40 ரூபா 50 ரூபாயின்ட்டு அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி வந்து 750 ரூபா 1000 ரூபா இல்லாமல் ஒரு சினிமா பார்க்க முடியுமா ஒரு ஃபேமிலியோடு போய்? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எங்கேயோ கோடிகளை வாங்கிட்டுருக்கீங்க, ஆனால் நீங்கள் இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த நடிகர்களுக்கு கூட இல்லைப்பா என்ன. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து என்னோடய படத்தில் முந்தானம் முடிச்சு வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இது நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் கூப்பிட்டு வந்து ஏவிஎம்மில் ப்ரொஜெக்ஷன் போட்டோம். அவர் பார்த்தாரு, பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்தார். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்னார், ரைட்ஸ் வாங்கின ப்ரொடியூசரை கூப்பிட்டு அவர் சொன்னார், இது மாதிரி இது வித்தியாசமான கதை, நான் எப்பவுமே ஆக்ஷன் ஹீரோ, ஸோ எங்கிட்ட ஃபைட்டு அது இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த படத்தில் ஃபைட் இருக்குது, இருந்தாலும் இந்த கேரக்டர் நான் இதுவரையும் செய்யாத கேரக்டர், வித்தியாசமாக இருக்குது. ஸோ என்னை எதிர்பார்க்குற ஆடியன்ஸ் வந்து பெரிய லெவலில் அவன் பாட்டில் மனக்கோட்டை கட்டிகிட்டு உள்ள வழக்கமான அமிதாப் பச்சன் படம்னு வந்துட்டால் தப்பாக போகும். அதனால் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான், ஆனால் இந்த படம் எனக்கு ஓடு நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் என் சம்பளத்தை குறைச்சிக்கிறேன், நீயும் உன்னுடைய வியாபாரத்தை வந்து மற்ற படமாக பண்ணாதே, நீயும் வியாபாரத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னாரு. ஆனால் அந்த ப்ரொடியூசர் வந்து ஒத்துக்கலை, இல்லை இல்லை நான் அமிதாப் பச்சன் வச்சு படம் எடுக்கிறதுக்கு நான் இவ்வளோ கோடிக்கு நான் வந்து பண்ணணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஜனங்களை வந்து கஷ்டப்படுத்து எனக்கு இஷ்டம் இல்லை, ஒருவேளை இது மிஸ்ஃபயர் ஆகி போச்சுன்னா அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் அவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறான் அது கரெக்ட் வசூலாகாமல் போச்சுன்னா அவன் எவ்வளோ இதாகும், ஸோ என்னால் நஷ்டம் வந்ததுன்னு சொல்லி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் அவர் நடிக்கலை. என்னை கூப்பிட்டு, சாரி சார் நல்ல கதை எனக்கு நடிக்க முடியாமல் போச்சு, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாரு. ஸோ ஒரு ஹீரோவாக இருந்தால் கூட இன்றைக்கி இந்தியாவில் சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய அந்த அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து அவர் அக்கறை எடுத்துக்கிறாரு, என்னென்னா என்னால் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் யார் இதாகிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அவ்வளோ தூரம் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஆட்கள் அவங்க ஒவ்வொருத்தரும் கீழே இருக்கிற ரசிகர்களை பற்றி அவங்க எவ்வளோ பயப்படுறாங்க தெரியுங்களா? அமிதாப் பச்சன், நான் இங்கிலீஷில் ஒரு சீனு, அந்த இங்கிலீஷில் பேசினா தான் நல்லா இருக்குங்கிறேன். அமிதாப் சாரி சார் அப்படின்ட்டார். என்னென்னா என்னோடய இந்தி ஆடியன்ஸுக்கு வந்து நான் என்னோடய ஹிந்தியில் பேசினா தான் அவளுக்கு பிடிக்கும், ரெண்டு லைன் நான் இங்கிலீஷில் பேசலாம், அதுக்கு மேலே இங்கிலீஷில் பேசினா என்னோடய ஆடியன்ஸை ஒத்துக்க மாட்டேன், நான் ஏதோ பெரிய கெட்டிக்காரே ஏதோ இங்கிலீஷில் பேசுகிறேன்னு சொல்லி இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், ஐம் சாரி அப்படின்னாரு. நான் சொன்னேன், கதை பிரகாரம் வந்து இது நீ இங்கிலீஷில் பேசுறதுக்காக நான் சீன் பண்ணலீங்க, இதில் அப்போ நாலேஜ் இல்லாதவன் புள்ள வந்து அவன் நல்லா இங்கிலீஷ் அவங்க அம்மா சொல்லிக் கொடுக்கும், அதனால் பின்னால் வந்து அப்பனும் பிள்ளையும் சண்டை போடுறது வந்து இங்கிலீஷில் சண்டை போட்டுக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த அம்மா கல்லறைக்கு முன்னால் அது நடக்குது, அதனால் இது இங்கிலீஷில் பேசினா தான் நல்லாயிருக்கும், அதனால் நீங்கள் அதை பார்க்காதீங்கன்னு. இல்லை சார், நான் வர்றது காரணமே சலீம் ஜாவத் இவங்க தான் பெரிய ரைட்டர்ஸ், அவங்களால தான் சினிமாக்கே வந்தேன், அவங்களே கேட்டு நான் ரெண்டு லைனுக்கு மேலே நான் நடிக்கவே இல்லை, அதனால் ரெண்டு லைனுக்கு மேலே என்னை பேச சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், ஒன்று பண்ணுவோமே, என்னென்ன ஒன்று ஃபுல்லாக ஹிந்திலேயே எடுக்கிறேன், ஒன்று நான் சொல்கிற மாதிரி அந்த 150 200 ரூபாய் இங்கிலீஷில் எடுப்போம், ப்ரொஜெக்ஷன் போடுவோம், யார் மெஜாரிட்டியாக வந்து இங்கிலீஷில் இருக்கிறதே நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா அது போயிடுவோம், இல்லைனா ஹிந்தியில் இருக்கிறதே நல்லா இருக்குன்னு அதுக்கு போயிடுவோம் அப்படின்னு அவர் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். அதுக்கப்புறம், நோ சார், யூ ஆர் கேப்டன் ஆஃப் தி ஷிப், நீங்கள் இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறீங்க, அதனால் ப்ரொடியூசருக்கான விஷயமா ரெண்டு லாங்குவேஜில் எடுத்து செலவு வைக்க வேண்டாம், ஏன்னா இது இன்றைக்கி மறுபடியும் ஆஃபடே எடுக்கணும், நாளைக்கு ஆஃபடே எடுக்கணும் அப்படிங்கும்போது ப்ரொடியூசருக்கு தேவையில்லாமல் செலவு, அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோவுக்கு எப்போ நம்பிக்கையாக சொல்கிறீங்களோ நான் அதனால் நான் வந்து இங்கிலீஷ்லேயே நான் பேசிடுறேன் சார் அப்படின்னு, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இங்கிலீஷில் எழுதுங்க, என்ன எனக்கு இங்கிலீஷ் வராது, ஸோ நான் தமிழில் எழுதி ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணேன், அப்புறம் அவரே உட்காந்து இங்கிலீஷில் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த 150 அடி இங்கிலீஷில் பேசினார். பேசிட்டு படம் ரிலீஸ் அப்போ அகமதாபாத்துலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, நைட்டு மிட் நைட்டு 1:30 2 மணிக்கு, சார் யுவர் ஜட்ஜ்மெண்ட் இஸ் 100% கரெக்ட் அப்படின்னாரு. என்னென்ன ப்ரிவ்யூ முடிஞ்சு நான் பேசுகிறேன், அந்த பர்டிகுலர் சீன் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்ச பேக் பெஞ்சில் இருக்கிறாங்களே என்னோடய ஸ்டாஃப்ஸ் அவங்கெல்லாம் யாரும் கைதட்டு சார், ஃப்ரண்ட் பெஞ்சில் இங்கிலீஷே தெரியாத என் டிரைவரு என் குக்கு அவங்க இவங்க இவன் தான் ஃபஸ்ட்டு டே கிளாப்பிங் ஸ்டார்டட் ஃபஸ்ட் அப்படின்னாரு. ஸோ அவனுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா கூட அந்த உணர்வு அப்படிங்கிறது வந்து உடனே அவன் இங்கிலீஷ் பேசணும், கிளாப்ஸ் அடித்தான், அப்புறம் பார்த்தா மிடில் அடித்தாங்க லாஸ்ட் அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் அது எதுக்குடா 1:30 மணிக்கு பேசுகிறாருன்னு சொல்லி சொன்னோம்னா அவர் அவ்வளோ நேரம் ஆர்கியூ பண்ணது அவர் மைண்டே இருந்தது. ஸோ இந்த சீனுக்கு டைரக்டர் சான்ஸுக்கே விட்டுட்டோம் கடைசியில், இதை எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க பார்க்கலான்னா அத்தனை பேர் கிளாப்ஸ் அடிச்சுன்னு பயங்கரமாக சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் திங் சார் அப்படின்னாரு, என்னென்ன ஐ ஆம் வெரி மச் அப்செட் அப்படின்னா என்னென்ன
என் ஒய்ஃப் ஜெயா வந்து எப்பவுமே படத்தை பார்த்து உங்கள் படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் படம் தானே எப்பவுமே அது வந்து அப்ரிஷியேட் பண்ணி இங்கே நல்லா இருக்காங்க நல்லா இருக்க சொல்லுவேன். இந்த படத்தில் என் ஒய்ஃப் ஜெயா வந்து திஸ் இஸ் நாட் யுவர் பிக்சர் ஐ எம் சாரி திஸ் இஸ் பாக்யராஜ் டைரக்டர் ஃபில்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என் ஒய்ஃப் எந்த படத்துக்குமே வந்து இப்படி சொன்னது இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து என் ஒய்ஃப் இப்படி சொன்னது. அதனால தான் 2 மணி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். என்னென்னா நம்மளுடைய இன்வால்மெண்ட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ சின்சியராகிறோமோ அந்த சின்சியாரிட்டி உழைப்பு தான் நமக்கு வந்து என்றைக்கு இருந்தாலும் நமக்கு அந்த மரியாதையை கொடுத்துட்ருக்கோம் அந்த லெவல்லையே நம்மளை நிற்க வைக்கும். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய உழைப்பு புது ஆளுகளை போட்டிருந்தா கூட இவங்களுடைய உழைப்பு அதே மாதிரி உண்மையான நட்பு உண்மையான பாசம் எல்லாமே இந்த படத்தில் வந்து நான் அதெல்லாம் பார்க்கல இதெல்லாமே பார்க்கல. தம்பிக்காக அப்படின்னு சொல்லி அண்ணம்மார்கள் இது பண்ணுது நட்புக்காக டைரக்டருக்காக அவங்க சப்போர்ட் பண்ணுது இப்படி இது எல்லாமே பார்க்கும்போது வந்து இந்த நல்ல மனசுக்காகவே கண்டிப்பாக இந்த படம் பெரிய லெவலில் ஓடும். இது வெற்றி பெறணும்னு சொல்லி என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம். பூதமங்கலம் போஸ் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்து வாழ்த்திய அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள்.